காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். விக்ரமோட வீட்டில இருந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இனியாவும் விக்ரமும் வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேருமே வெளியே வந்து தனி கொடுத்தனம் வாழலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பால் காய்ச்சறதுக்கு வீட்டில இருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு இனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அக்ஷயா அந்த இடத்துக்கு வராங்க. அக்ஷயா மட்டும் இல்லை, இனியாவோட வீட்டில இருந்து மாமியார், தன்னோட அக்கா, இளங்கோ இப்படி எல்லாருமே வர இனியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விளக்கேற்ற போகும்போது பூஜை ரூம்ல தன்னோட மாமியார் அந்த தீப்பெட்டியை வாங்கி விளக்கேற்ற போறாங்க. அதை பார்த்த இனியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இது எல்லாத்தையுமே அமுதவல்லி வெளியில நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? அமுதவல்லி இங்க நடந்த எல்லாத்தையுமே போய் தன் அண்ணன் கிட்ட சொல்லி பிரச்சனையை ஏற்படுத்தினாங்களா? இதை பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பாக்கலாம். சாமி கும்பிட்டு விளக்கேத்துமா, அப்புறமா பால் காய்ச்சிக்கலாம். புது வீட்டுக்கு விளக்கேத்த வாங்கன்னு சொல்லி என்ன கூட்டியா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.